ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வாரத்தோட முதல் நாள் 28/1/2019 கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்க கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்ட்ல உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸை நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குளோபல் வைஸில் கமாடிட்டிஸ்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம். கோல்டு பாசிட்டிவாக இருக்குது, 0.30%. சில்வர் 0.69% பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து க்ரூட் ஆயிலும் பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் 0.61-0.45% டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாக இருக்குது. அலுமினியம், ஜிங்க், லெட்டு, நிக்கல், காப்பர், ஸோ மெட்டல் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறத நாம் இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம குளோபல் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இன்னும் ஈஸியாக நம்மளுடைய மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட் 91 புள்ளிகள் 1% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டில் சிஎஸ்சி, டேக்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, எஃப்டிஎஸ்சி நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 79 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது, மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 6 புள்ளிகள் குறைந்து இருக்குது. இந்திய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி 15 புள்ளிகள் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுலேருந்து கிட்டத்தட்ட 10,798 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இப்போ 40 புள்ளிகள் கிட்ட சரிந்து ட்ரேட் ஆகிட்ருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு போகணும்னா, அதாவது இந்திய கமாடிட்டி சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேசிக்காக பார்க்கலாம். ஸோ தங்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கானது தான். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ஒரு உச்சத்திற்கு சென்றது அப்படின்னா நம்ம வந்து தங்கம் வந்து நெகட்டிவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய ரீசன்ட் டேஸில் பார்த்துருக்கோம். தங்கத்தோட ஏற்றமானது பொருளாதாரம் சார்ந்த காரணிகள் எல்லாம் ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கும்போது உலக பொருளாதார வளர்ச்சியானது முன்பு கணித்ததை விட இன்னும் குறைவாகத்தான் வளரும் அப்படின்னு உலக வங்கி கணித்திருக்காங்க. ஸோ இது வந்து தங்கத்திற்கு சாதகமாக இருக்கலாம். ஸோ தங்கத்தோட விலை ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீனாவின் பொருளாதாரம் கடந்த 20 வருடங்களில் இல்லாத அளவிற்கு குறைந்துள்ளது கூட தங்கத்திற்கு சாதகமாக இருக்கலாம். கடந்த 3 வருடங்களாக 10 கிராம் தங்கம் 32,600 என்ற எல்லையை தாண்ட முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தது. 2019 பல்வேறு நிச்சயமற்ற நிலவரங்கள் சூழ்ந்திருப்பதால் இது தங்கத்துக்கு ஏற்றமா ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ரோ காரணிகள் முக்கியமா இருக்கும். ஸோ அது வந்து பணம் பண்ணும் வாய்ப்பு எப்படியும் இருக்கும் கோல்டு அப்படின்னு சொல்றாங்க. தங்கம் ஒரு நல்ல ஏற்றத்துக்கு பிறகு 32,380 அப்படிங்கிற ஒரு எல்லையை வந்து அது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணியிருக்கு. ஸோ கடைசியான ஏற்றத்திற்கு உண்டான ரீட்ரேஸ்மெண்ட் வந்து 31,900. ஸோ இதுதான் முதல் ஆதரவாக வச்சுக்கிட்டு நம்ம ட்ரேடிங்கை கமாடிட்டி கோல்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, தங்கத்தோட பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 32,200 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 31,950 கீழே சப்போர்ட்டும் இருக்கும். இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கமாடிட்டியில் கவனிக்க வேண்டிய முக்கியமான, கோல்டில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பிவோட் லெவல்ஸ், ஸோ நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட பிவோட் லெவலே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கமாடிட்டியில் நம்ம பிவோட் லெவல் பார்த்தோன்னா 32,250 அப்படிங்கிற லெவலில் 32,490 முதல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 32,623, 32,118 சப்போர்ட்டு, அதை கட் பண்ணிச்சுன்னா 31,877. இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது சில்வர். சில்வரை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 39,100 அப்படிங்கிற லெவலை உடச்சு கொஞ்சம் இறங்கி 38,780 லெவலை தொற்றுக்கு. ஸோ 39,800 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே போகாதது கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 38,600 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸு. 39,460 அப்படிங்கிறது ஒரு நல்ல, 38,600 ஒரு நல்ல சப்போர்ட்டு, 39,460 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ். இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் க்ரூட் ஆயில். ஸோ இன்னைக்கு நம்ம சில்வரோட பியூட் லெவலையும் பார்த்துடலாம்.
39,437 அப்படிங்கிற லெவலுக்கு மேல 39,991 அப்படிங்கிற லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா 40,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 39,154 அப்படிங்கிற லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா 38,600 அப்படிங்கிற லெவல டச் பண்ணும். இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கலாம். அடுத்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் 3,700 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்ல இருக்கு. 3,900 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருக்கு. இதை நம்ம மனசுல வச்சுக்கலாம். ஸோ இப்ப க்ரூட் ஆயிலுக்கு இன்னைக்கு நம்ம கவனிக்க வேண்டியது 3,846 அப்படிங்கிற லெவலுக்கு மேல போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ், 3,780 கீழே வந்துச்சுன்னா சப்போர்ட்டா இருக்கு. இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்து அலுமினியம் 134.3 அப்படிங்கிற லெவலுக்கு மேல ரெசிஸ்டன்ஸ், 135.55 அப்படிங்கிற லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸ், 133.3 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட் இருக்கு. காப்பர் 425 அப்படிங்கிற லெவல்ல பார்த்தோம்னா 432 மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 421 கீழே சப்போர்ட் இருக்கு. அடுத்து லெட்டு 148 அப்படிங்கிற லெவல, 150 மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 146 கீழே சப்போர்ட் இருக்கு. நேச்சுரல் கேஸ் 222 அப்படிங்கிற லெவல, 229 மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 217 கீழே சப்போர்ட் இருக்கு. நிக்கல் 847 மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 834 கீழே சப்போர்ட் இருக்கு. ஜிங்க்கு 193 மேல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 187 கீழே சப்போர்ட் இருக்கு. இதை நான் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு அனுப்புறேன். கமாடிட்டிஸ்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு நிச்சயமா இந்த பிவோட் லெவல்ஸ் பயனுள்ள தகவலா இருக்கும். ஸோ இப்ப பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலில் வர எல்லா வீடியோஸையும் உடனுக்குடனே இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. இந்த வாரம் இந்த நாள் ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.